குருவே சரணம். என் பேர் ஸ்ரீனிவாசன். லாஸ்ட் சண்டே உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். நீங்கள் ஆன்லைனில் தீட்சை கொடுக்கும்போது என் உடல்லாம் வேர்த்துச்சு, அப்புறம் நெற்றி போட்டு துடிக்க ஆரம்பித்தது. அதேமாதிரி ரெண்டாவது மெடிடேஷன் பண்ணும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த அமைதி கிடச்சிது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களோட சேவை வந்து தொடரட்டும், மேலும் தொடரட்டும். குருவே சரணம், குருவே சரணம். கடவுளை கேள்வி கேட்கறது நம்மெல்லாம், அவ்வளோ அறிவு வந்துருச்சோம் நமக்கெல்லாம், அந்த ஆள் பண்றதே சரியில்லைங்க, அந்த ஆள் ரொம்ப மோசமானாலும் எவ்வளவு தைரியம் வேணும் நமக்கு. ஒரு பொருள் காணாம போச்சுனாவே தேடி கண்டுபிடிக்கிறது குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகுது உங்களுக்கு. ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியலங்களால நீங்க கேட்கிற கேள்வி அந்த சராசரத்தையும் படைச்சு இன்னும் பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு வினாடிக்கும் அது போயிட்டே இருக்குது. அதை கேள்வி கேட்குறீங்க, அந்த ஆள் தப்புங்க, ஒபாமா அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு. உங்களை என்ன சொல்றது, நான் எவ்வளவு பெரிய அறியாமையில சுத்திட்டு இருக்கீங்க தெரியுமா? தயவு செஞ்சு இன்னைக்காவது விழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதான் எண்டு. தேடிக்கொண்டே இருந்தால் தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. தேடலை இருந்துங்க, எல்லாமே கிடைச்சிடும். டிசைனே அப்படிதான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? டிசைனே அதுதான். நீங்க தேடல் நிப்பாட்டிட்டீங்க, கிடைச்சிரும் உங்களுக்கு. எப்படி நிப்பாட்டணும்? நான் தேடல் நிப்பாட்டிட்டேங்க, வீட்டுல உட்காந்துட்டேங்க. இப்ப இனிமேல் இறைவனை நினைச்சுக்கிட்டே அப்படி நிப்பாட்ட கூடாது. தேடலை நிறுத்துவது என்பது என்ன? மனதை நிப்பாட்டணும். மனம் தான் தேடுது, உடல் தேடல. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நான் தேடுறது நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு மனம் தேடிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் எப்படி முழுமை பெறுதல் ஆகும்? ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்ப என்ன பண்ணுவோம்? மனம் நிற்க வேண்டும். எல்லா பைசும் மனம் நிற்கிறது தான். அதான் அகத்தியர் சொல்லிட்டாரு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். எதுக்குடா மந்திரம் உனதுன்னு கேட்கிறாரு. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டும். வாசியோகமே பண்ணாதன்ற. மனம் செம்மையானது எதுக்கு வாசியோகம்? மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேணாம், பிராணயாமமே தேவையில்லைங்கிறார். அப்ப மேட்டர் எங்க இருக்கு? எங்க இருக்கு நீ சொல்லுங்க, எனக்கு தெரியும். நீங்க லிப் மூவ்மெண்ட் வச்சே கண்டுபிடிச்சிடும் சொல்லுங்க. அப்ப மேட்டர் எங்க இருக்கு? பிரீத்தி பேசுங்க, பிரீத்தி பேசவே மாட்டீங்க, பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். மனம் தான் மேட்ரு. ஸ்கெட்சு உனக்கு இல்ல சேகரே, ஸ்கெட்சே உனக்கு தான்ன்ற மாதிரி ஜீரதண்டா படத்துல வர மாதிரி ஸ்கெட்சே மனசுக்கு தான். கண்ட இடத்துல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசு புடிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் மேட்ரு. அப்புறம் என்ன பண்றது? மனசு லைட்டா கொஞ்சம் மேலே ஏறிங்கன்னா ஆத்மாவை புடிச்சுப்பீங்க. இப்ப எடுத்தோன்னே ஆத்மாவை பிடிக்காதுங்க. என்ன பஞ்சாயத்து தான், சும்மாவே தான் இருக்கும். வெறுப்பாயிருவீங்க, நீங்க பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. என்னது எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. என்ன உடம்பு என்னென்னமோ பண்ணது, பயந்துருவீங்க. அது போவேண்ணா, அது போகும், அது ஆட்டோமேட்டிக்கா போகும். நான் என்ன சொல்றேன், பழனி மலை படிக்கட்டையாருன்னு முடிவு பண்ணியாச்சு. முத படிக்கட்டுல கால் எடுத்து வைங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏறி நீ முருகனை போய் பாத்துருவீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சும்மா போட்டு கசகசன்னு குழப்பிட்டு இருக்காதிங்க. நீங்க என்ன அவ்வளவு ஒண்ணும் முட்டாளெல்லாம் கிடையாது. அறியாமையில இருந்தது போதும், மீண்டு வாங்க, எழுந்து வாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. என்ன மேட்ரு? உலகமே போய், கண்ணுல பாக்குறது போய், காதுல கேட்கறது போய், மூக்குல சுவாசிக்கிறது போய், உணர்றது போய், இந்த 5 புலன்கள் வழியா எது பாத்தீங்கன்னா போய். ப்ரூவ் பண்ணட்டுமா இல்ல அடுத்த பாயிண்ட் போட்டுமா? ப்ரூவ் பண்றதுனா டைம் எடுக்கும். நான் ஒவ்வொன்றையும் ப்ரூவ் பண்ண முடியும் என்னால. சிம்பிளா வேணா புரிய வச்சேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்ணை மூடுறீங்க, தொடுறீங்க, வாட்டர் பாட்டில்ன்றீங்க. எப்படி வாட்டர் பாட்டில தொட்டு பழக்கப்படுறதுனால பிறந்த குழந்தை எந்திரிச்சு தொட சொல்லுங்க, வாட்டர் பாட்டில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாக்குறேன். அப்ப குழந்தைக்கு எது அது தடுக்குது? அது வாட்டர் பாட்டில் இல்லைன்னு எது எது தடுக்குது? அதுக்கு டேட்டா பதியில, அதுக்கு பேர் வாட்டர் பாட்டில் நீங்க சொல்லித்தரல. குழந்தைன்னு ஒண்ணு உங்க வாழ்க்கையில வருதுன்னா, இந்த மனித பிரிவு பூரா குழந்தைக்கு புத்திமதி சொல்றதுக்கே தான் கிளம்பி போறாங்க. என்ன சொல்றது? நீங்க தான் குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கணும். எவ்வளவு பெரிய முட்டாள் தான் தெரியுமா? பெரிய உங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் நினைப்போம். எப்படி வரும்? எப்படி வரும்? கல்யாணம் மட்டும் எல்லா அறிவும் வந்துருமா? எப்படி வரும்? அனுபவம் இல்லாம எப்படி வரும்? போதா குறைக்கு உங்க குழந்தைய தப்பு தப்பா வளர்க்கறது. அந்த குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேல தப்பான ரூட்ல போனா, தப்பான ரூட்ல போறான், நான் அடிப்பேன் மிதிப்பேன் வேற. உங்களுக்கே எதுவுமே தெரியல. அப்புறம் எப்படி நீங்க உங்க குழந்தைய வளர்ப்பீங்க? எப்படி வளர்ப்பீங்க? என்னதாண்டானே பண்ண சொல்ற, ரொம்ப திட்டாரா, கஷ்டமா இருக்கடான்றீங்க. புரியுதா? எனக்கு நல்லா புரியுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை திட்டுறதுக்கு ஆள் இல்லை இவ்வளவு நாள், அதான் பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா யாரு திட்டாலும் சண்டைக்கே போறீங்க நீங்க. நீங்க என்னை திட்டா எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. இந்த கிளாஸ் முடிஞ்சுட்டா நீ யாரா நான் யாரும் அன்பு இருக்கான, யார் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். உங்களை திட்டுறதுக்கு ஆள் இல்ல, எல்லாரும் கூட சண்டைக்கு போறீங்க. யாரு ஒரு நல்லது சொல்ல வந்தாலும் சண்டைக்கு போறது, ஈகோ டச் ஆகுது. ஈகோல கை வச்சு
கத்தியே வச்சாலும் அந்த தன்மை இருக்கணும், தாங்கக்கூடிய தன்மை இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஒருத்தன் திட்டலாம் வேணாம், ஒரு லுக் இப்படி மாத்தி பார்த்துட்டா சுருன்னு ஏறுது உங்களுக்குள்ள. அது என்ன, அப்படி என்ன உங்களுக்கு அப்படி ஒரு கோபம், அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க வாழ்க்கையில? இன்னும் பட்டினத்தா இருந்தாலும் என்ன பெரிய கோடீஸ்வரர் நீங்க? இன்னும் பட்டினத்தா இருந்தாலே பெரிய கோடீஸ்வரர் நீங்க? அந்த காலத்துல அரசனுக்கு கடன் கொடுத்தவர் எப்படி? அரசனுக்கு சார், அரசனுக்கே கடன் கொடுத்தவர். அவர்கிட்ட இருந்த தங்கம் வைரம் வைடூரியத்தோட அந்த காலத்து மதிப்பு, எந்த காலம் நான் சொல்றது, பல வருட காலத்து மலை 800,000 கோடி ரூபாய். எப்படி 800,000 கோடி? இந்த காலத்துல அதோட வேல்யூ என்ன தெரியுமா? அதெல்லாம் இன்னைக்கே 800,000 கோடி பெருசு. அந்த காலத்துல 800,000 கோடினா இந்த காலத்துல அதெல்லாம் விலை மதிப்பற்றது. மொத்தத்தையும் தூக்கி நடு ரோட்ல போட்டுங்கடான்ட்டு அவ பாட்டு துண்டை கட்டிட்டு கிளம்பிட்டாரு. காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வலிக்கன்னு படிக்கிறாப்ல. இதுக்கப்புறம் என்னத்த இந்த வாழ்க்கையை வாழ்றது, பூரா முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரே வார்த்தை தான். இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறேன், என்னால விடிய விடிய பேச முடியாது, என் வேலை இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு. 14 வயசுல இருந்து பேசியாச்சு, 1000 மேடைக்கு மேல பாத்துட்டேன். சன் டிவியில் அசத்த போகுது யாருன்னு ஒரு ஷோல ஸ்டாண்ட் அப் காமெடினா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோஸ், 10 கண்ட்ரிக்கு மேல போயிட்டேன், 1000 மேடைகளுக்கு மேல பார்த்தாச்சு, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியாச்சு, என்னென்னமோ பேசிட்டேன். எனக்கு வேலை உங்களை என்டர்டெயின் பண்றது இல்ல, உங்களை கரெக்டான பதில திருப்பி விடணும், அவ்வளவுதான் என் வேலை. தயவு செஞ்சு என்கிட்ட என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. மகாவிஷ்ணு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம், நாளைக்கே யூடியூபே இழுத்து மூடிட்டு போனாலும் நீங்க தயார் நிலைக்கு வந்துடணும். மகாவிஷ்ணுவே தேவையில்லை. என்ன பெரிய மகாவிஷ்ணு, என்ன பெரிய தெய்வ பிரவி? நான் நீங்க தெய்வ பிரவின் இருக்கேன், ஏன் அது தெரிய மாட்டீங்க உங்களுக்கு? உண்மையான ஆட்கள் உங்களை இப்படிதான் கைட் பண்ணணும். எப்படி கைட் பண்ண, என்ன பிடிக்காத நான் சொல்றது அப்படின்னு தான் சொல்லணும். நான் உண்மையானவனா பொய்யானவனா எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா இதைத்தான் பேசுங்கிறாரு. உடனே நீங்க என்ன நினைச்சீங்க, மகாவிஷ்ணு தான் மிகப்பெரிய ஞான புரிதல் இருக்கிறாரு, வேற லெவல்ல பேசுறாரு, ஞானம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா சொல்ற புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் எதுன்னு சொல்லாத மேட்ரு. செய்தி பாத்திருக்கீங்களா, நியூஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? செய்தி வாசிக்கிறவங்க பேசும்போது எப்படி இருக்கு? என்னடா இவ்வளவு வேகமா சூப்பரா பேசுறாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. நீ அந்த ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னா தான் தெரியும், செய்தி வாசிக்கிறவங்க முன்னாடி ஒரு டிவில எழுத்து ஓடிக்கிட்டே இருக்கு, அதை பார்த்து பார்த்து தான் வாசிப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் மேட்ரு? ஆனா வெளியில இருந்து பாக்குறது மாய, இவங்களா பேசுற மாதிரி தெரியும், ஆமாவா இல்லையா? அதே போலதான் இந்த பயிற்சி பண்ணி மனம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவன்சியில கனெக்ட் ஆயிருவீங்க, உங்களோட குருநாதரோட ஃப்ரீக்குவன்சியில கனெக்ட் ஆயிருவீங்க. அப்ப அந்த குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, நீ அடுத்து என்ன பேசணும் அப்படின்ற விஷயத்த ஸ்கிரிப்டா உங்களுக்கு மனசுல காமிச்சிருவாரு. இதைத்தான் பேசு, இதை பேசாதன்னு காமிச்சிருவாரு. இப்ப சொல்லுங்க, நான் எப்படி 19 மணி நேரம் பேசினேன் அப்படின்னா, இப்படித்தான் பேசினேன், ஃபுல் ஸ்கிரிப்டா அவர் எழுதி கொடுக்குறாரு. எனக்கு என்ன கவலை, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அறியாமையில? மகாவிஷ்ணு ரொம்ப தன்னடக்கமா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தன்னடக்கம்னா என்னன்னே தெரியாது, நான் உண்மையா இருக்கேன், அதான் பிரச்சனை. நான் ரொம்ப உண்மையா இருக்கும்போது ரொம்ப உண்மை எல்லாமே வேற லெவல்ல தெரியுது. நான் கொஞ்சம் நடிக்கணும்னு மாட்டினாலும் இதான் விஷயம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, இதான் சத்தியம். உங்களுக்கு என்ன வேணும்ன்ற ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. நான்லாம் வந்து இந்த ஏதோ சிஷியர்கள்ன்றாங்க, சிஷிய பிள்ளைன்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஃபவுண்டேஷன்ன்றாங்க, ஆளுங்க வந்தா இவங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணுதான், மனதின் வேகத்தை குறைக்கணும். அதுல கிளியரா இருந்தேன், புரிஞ்சு போச்சு, எல்லாமே புரிஞ்சு போச்சு. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மனதிலேயே இருந்தேன், நான் மனதை உணர்வை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் பாருங்க, பிரபஞ்சம் நீங்க கரெக்டா இருந்தீங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும், சத்தியமான உண்மை. இன்னைக்கு எனக்கு யாருன்னா சீடர்கள்னு சொல்றது இல்லை, அவங்க சொல்லிக்கிறாங்க, ஏன்னா வேற வழியே இல்லை, நாங்க மட்டுமா சொல்லிக்கிறேன்னு சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல இருக்காங்க. நான் என்ன கனவா கண்ட, 12 பேர் எனக்காக ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, உயிரவே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னா தெரிக்கிறாங்க, அப்படியே எனக்கே பயமா இருக்கு. இப்படி எல்லாம் முன்னாடி எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க கரெக்டா இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொண்டு வந்து சேர்க்கும், உயிரை கொடுத்து நிப்பாங்க. அப்படி முன்னாடி அப்படி நிப்பாங்க, தொட்டு பாரு, என்ன மீறி தொட்டு பாரு எங்க அண்ணனை, அப்படி நிப்பாங்க. அதுக்கு என்ன வேணும், சத்தியம் வேணும். ஓடி 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 கண்ட ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு குடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும். போது ஏன் அவ்வளவு நீங்க குடுக்கும் போதுதான் வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.